யாரம்மா விரட்டிட்டு ஓடிட்டு இருக்க? ஐயோ பாவா, ஏமா இந்த குழந்தைக்கு வைத்தி ஏத்தி பாக்கலையா? நீ எல்லாம் பார்த்தாச்சிங்கயா, ஒண்ணும் சரி வரல. எவ்வளவு காசு பணம் தான் செலவு பண்றது? ஓடிரு ஓடிரு ஓடிரு. முதலாளி எனக்கு என்ன ஆச்சு? அதத்தாய நாங்களும் கேக்குறோம். ஈஸ்வரி அம்மான்ற முதலாளிங்கிற உனக்கு என்னையா ஆச்சு? ஈஸ்வரிம்மா, உங்களை இப்பதான் புடவையில முத முதலா பாக்க, புடவையில அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. சௌரி முடி வச்ச சைனீஸ் பட வில்லி மாதிரி ஒரு மூஞ்சி, இது மகாலட்சுமியா? தலையில அடிப்பட்டதுல சமீபத்துல நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இல்ல டாக்டர், பேசுறத பார்த்தா சமீபத்துல நடந்தது மறந்த மாதிரி தெரியல, மொத்தமாவே மறந்துட்டாரு. 25 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டான். நாளாக நாளாக தானா சரியாயிடுவாரு. இதுக்காக நீங்க பணம் காசு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை, ஸ்லோவா அவரே ரெக்கவர் ஆயிடுவாரு. ஈஸ்வரியம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என் வேலையை பார்க்கறேன். ஐயோ, நான் உன் பொண்டாட்டியா? நீ என் புருஷையா? என்னதான் உங்களுக்கு என் மேல ஆசை இருந்தாலும் சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது. உங்க அண்ணன் காதுல விழுந்தா நம்ம லவ் லீக் ஆயிரும்ல. இவர் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு பாஸ். அப்போ 2040 தான் இவனுக்கு அப்பன் ஆவான் போல. எல்லாருக்கும் மண்டையில அறிவிட்டா பழசுதான் மறந்து போகும், ஆனா இதுக்கு புதுசு மறந்து போச்சு. முருங்கா சாப்பிட்டாதான் மூடு வரும்னுவாங்க, இங்க என்னடா முருங்காக்கே மூடு வந்துருச்சு. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கரை முடிஞ்சது நான் பேசினபடி பணத்தை கொடுத்துறேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் என்ன, தாய் பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்பேன். மாயா, அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. வாங்க போலாம். வாங்கடா வெள்ள பூண்டு வெங்காயம். டேய், எந்தெந்த ரூம்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாஸ், முத மாடியில இடது பக்கம், ரெண்டாவது ரூம்ல மாயா,
மொத ரூம்ல மாதவி வலது பக்கம் ஈஸ்வரி படுத்திருக்கா. வேலைக்காரி அவ வரண்டால படுத்திருக்கா. போட்டோ எங்க இருக்குன்னு பாத்துட்டு வாங்க. பொம்பளை எங்க பொறுத்திருக்கான்னு பாத்துட்டு வந்திருக்கீங்க. என் பாட்டியோட கடந்த கால போட்டோல தான் என்னோட எதிர்காலமே அடங்கி இருக்கு. நானும் இந்த அரண்மனையோட வாரிசுன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஆதாரம் அதான்டா. அதை எப்படியாவது கண்டுபிடிச்ச ஆகணும்டா. எல்லாரும் காதலிச்சு பைத்தியமா வாங்க. இவன் என்ன பைத்தியமாயிட்டு காதலிக்கிறா? டேய் வாங்க நம்ம வேலைய பாக்கலாம். ஈஸ்வரி உனக்கு பிடிக்குமேனு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் மிட்நைட் மசாலா. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். எனக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் பாடுப்பா. ஈஸ்வரி என்னையா இந்த பாலை குடிக்கல, என் கழுத்தை நானே அறுத்துக்கொடு. சீக்கிரம் குடி, அடுத்தது பேபி கான் பாய்ச்ச முடியாது. பால்ல சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? கொண்டா நல்லா தானே இருக்கு. மக்கு என் உதடு பட்டுச்சுல, அத உனக்கு இனிப்பா இருக்கு. நீ சீனி போட்டு கொண்டு வா, நான் குடிக்கிறேன். ஐயா இந்த கிறுக்கங்கிட்ட மாட்டா, எனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். எஸ் கேப் முதலாளி, எங்களை மன்னிச்சிடுங்க முதலாளி. நான் முன்ன மாதிரி திருட இல்லை, இப்ப திருந்திட்டேன் முதலாளி. முதலாளி முதலாளி, என்னதான் ராங் ரூட்ல ஜமீன் ஜல்சா பண்ணிருந்தாலும் ஒரு வகையில பார்த்தா நானும் ஜமீனோட வம்சாவளி தான் முதலாளி. இது சத்திய முதலாளி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க முதலாளி. ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? ஜாக்கெட் பிட்டு விக்கிறவனே சைட்ல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளோ பெரிய ஜமீனு என் பாட்டியை வச்சுக்கிறதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? பாஸ் ஒரு நிமிஷம். என்ன ரிமோட்டுக்காரமா திருப்பி விடுறோம்? பாஸ் அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? நீ உங்க அப்பாவை தேடி வந்திருக்க, நான் எங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன். விதையா பேசி கணக்கு பண்றப்பா. புள்ள கடல போறத பார்த்து பூரிச்சு போன ஆத்தால இப்பதான் பாக்குறேன். அப்பா மாயா ஒரு நிமிஷம், நம்ம அப்பா அம்மாவை தேடுறத விட்டுட்டு நம்ம எப்போ அப்பா அம்மாவன்றத பத்தி பேசுவோமா? அரைஞ்ச அறையில உன் பையனுக்கு பக்கவாதமே வந்துடும் போல. நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்க? அடி வாங்குறதுல அப்படியே அவங்க அப்பா நான் உரிச்சு வச்சேன். அங்கிள் இவனை கண்டிச்சு வைங்க, ரொம்ப பேடா பிஹேவ் பண்றான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா தம்பி யாரு ஜமீனுக்கு சொந்தமா? சொந்த பையனே சொந்தக்கார பையனான்னு கேக்குறான். உன்ற புருஷன் சுத்த சூனியமாயிட்டான். இந்த சப்பி போட்ட சப்போட்டா தான் ஒரு காலத்துல ஜமீனோட லங்கோட்டாவா இருந்திருப்பான். இவனை கிளறணும், கிளவி பார்த்தன எல்லா டீட்லும் கிடைச்சிரும். நானும் பார்க்குறேன் கொஞ்ச நாளாக ஈஸ்வரிய ரொம்ப தான் ஈஸ்வர. எனக்கு ஈஸ்வரிக்கு நடுவில் என்ன காவா ஓடுதா? இல்லை ஒரு லவ். தெரிய இந்த மேட்ரு தெரியுமா? ஐயோ தெரியாதுப்பா, தெரிஞ்சா கொன்னே போட்டுருவேன். நான் சொல்லிட்டா? ஐயோ சொல்லாதப்பா சொல்லாத. இந்த விஷயத்த நான் லீக் அவுட் பண்ணக்கூடாதுன்னா நான் கேட்குற மேட்ரு நீ ஓப்பன் பண்ணும். என்னது பெரிய ஜமீன் முக்கியமான விஷயத்தெல்லாம் எந்த இடத்துல வைப்பேன்? அந்த மாடியில காட்டெருமை தலை இருக்குல்ல, அது கழுத்து கீழே உள்ள பெட்டியில ஒளிச்சு வைப்பேன். அந்த காட்டெருமை அதனுடைய ரகசியத்தெல்லாம் இன்னொரு காட்டெருமை கழுத்து கீழே வச்சிருக்கேன். இப்பவே போறேன். ஒரு சின்ன என்னடா, நான் ஈஸ்வரியை அடையறதுக்கு ஒரு வழி சொல்லு. பேசாம ஈஸ்வரி பண்ணிட்டு உனக்கே கட்டி வச்சுக்கோ. அதெல்லாம் நடக்குமா? இந்த பாடி கொஞ்சம் கஷ்டம் தான். ரேப்ப சொல்லப்பா, கல்யாணத்தை சொல்றேன். இதுவே நடந்துருச்சுன்னா அதெல்லாம் அசால்ட்டா நடக்கும்.
என்னடா போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இவ்வளவு போட்டோ இருக்கு பாஸ். உங்க ஆயா மாதிரி பொட்டில ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அதுக்காக எங்க ஆயா நீ ஐட்டம் சொல்லுவியா? எருமை தர பாஸ் கடிச்சிருச்சு குரா. இது எங்க ஆயா மாதிரி இல்லையடா? அது உங்க ஆயா இல்ல பாஸ், என் ஆயா. அப்ப உங்க ஆயா ஐட்டம் தானே? அப்படிதான் தெரியுது. அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே தாத்தாவா? போடா தாத்தாவா. ஊர்ல இருக்கிற எல்லாயாவே ஐட்டம் ஆக்கி வச்சிருக்கிறான். ரொம்ப கலர்னோ ஊரே நமக்கு பங்காளி முறையாவோ. அப்புறம் அரண்மனையை பிரிச்சா ஷேர் இல்ல, ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம இத்தனால் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா பாஸ்? நம்ம எங்கடா கஷ்டப்பட்டோம், நம்ம ஆயாங்க தானே கஷ்டப்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி, உன்னை கற்பழிச்சாதான் உங்க அண்ணன் மனசுல இருக்கிற ஆணவத்தை அழிக்க முடியும். என்னத்தை பாக்குறான்? பொம்மைய பார்த்து மூட ஏத்திக்கிட்டாரே. நான் ஆள் போட்டேனே, இப்ப நீதான். ஏ பாப்பா, அங்க யார் கூட விளையாடுற? அக்கா கூட தான். அக்காவா? யாரையும் காணோம். நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? எங்க உங்க அக்காவை விளையாட சொல்லு பாப்போம். அக்கா விளையாடுங்க. பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான். என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? நம்ம பையன்தா. ஓட்டையை பார்த்தால பயத்துல ஓன்னு கத்துவான், இவ்வளவு பெரிய கோட்டையை பாத்துருக்கால அத கத்தின்னு ஓடுறான். நீ ஏன் அப்படி அன்றவரோட நிக்கிற? அது வந்து ஈஸ்வரி, என்னமாச்சு சொல்லு. என்னாச்சு? ருக்கு வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? நம்மள விட வேகமா இருக்கால. குளிச்சு ரெடி ஆயிட்டியா? ருக்கு, ஏய், ஒழுங்கா கண்டுபிடிக்க மாட்டேனா? இரு. ஆ ஆ ஆ ஆ ஆ